ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் போகலாம். ஒரு சாமியார் இருந்தாராம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், எல்லாத்துக்கும் வந்து மூலிகைகளில் மருந்து கொடுத்துட்டு இருந்தாராம், எல்லா நோய்களையும் சரி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு ஒரு கொடூரமான நோய் இருந்திருந்திருக்கு, சரிங்களா? குஷ்டம் மாதிரியான கொடூரமான நோய், சரியா? அப்போ அவர்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்தவர் ஒருத்தர் கேட்டாராம், நீங்க எல்லா நோய்களுக்குமே மருந்து கொடுக்குறீங்களே, உங்க நோய்க்கு உங்களுக்கு மருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அவர் சொன்னாராம், எனக்கு என்னோட நோய்க்கு மருந்து தெரியும், ஆனா நான் ஒவ்வொரு தடவை மருந்து தேடி போகும்போதும் அந்த மருந்து என் கண்ணில் படுறதே கிடையாது, கடவுள் வந்து அதுக்கான டைம் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த நோய் சரியாகிறதுக்கான நேரத்தை கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த மூலிகை என் கண்ணுக்கு படும், இது வந்து என்னோட கர்மா, இதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டி சொன்ன கதை வந்து ஒவ்வொரு தடவையும் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைக்கும் போது இல்லை, நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்மளோட ஏதோ ஒரு ஜென்மத்தில் எங்கேயோ நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கஷ்டம் வந்து பறந்து போயிடும். கடவுள் அதுக்கான சொல்யூஷனை எப்படியும் கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரையும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அது சொன்னது வந்து இன்னும் என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கஷ்டம் வரும்போது எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ கடவுள் அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவர் சொல்யூஷன் கொடுப்பாரு. ஓகே, சரி, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1, பார்த்தீங்கன்னா எ மேன் விஷஸ் டு எஸ்டிமேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அவர் நியர்பை டவர் ஃப்ரம் ஹிம், பக்கத்தில் இருக்கிற டவரோட அந்த டிஸ்டன்ஸை வந்து அவர் எஸ்டிமேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இந்த டவரை வந்து அவர் எஸ்டிமேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எது மேம் டவரு, எது மேம் நான் நின்றுக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் நின்றுக்கீங்க, இது வந்து டவர், இது ஒரு ஆப்ஜெக்ட், சரியா? அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாரு அவர், சரியா? இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை அவர் பார்க்குறாரு. திரும்ப 100 மீட்டர் அவர் நடந்து போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்டையும் அவர் பார்க்குறாரு, சரிங்களா? இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து அஸ் சேம் அஸ் ஏஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, பேரலாக்ஸ் மெத்தட்னு படிச்சிருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பேரலாக்ஸ் மெத்தட் பற்றி நிறைய டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். அந்த பேரலாக்ஸ் மெத்தடை தான் இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் மெத்தட் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பேரலாக்ஸ் மெத்தட்னு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஷினை ரீட் பண்ணுவோம். முதல்ல கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னது தான் கொஷினில் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஓகே, நியர்பை டவர் டு ஹிம், ஹி ஸ்டாண்ட்ஸ் அட் ஏ பாயிண்ட், ஏ பாயிண்ட்ல நிற்கிறான். அப்புறம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டவர், டவர் நான் சொன்னேன்னா லெஸ்ஸி, அந்த ஸ்பாட்டை பார்க்குறான். இட்ஸ் அ வெரி டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட், அதாவது டஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வைக்கப்பட்டிருக்கு, அதையும் பார்க்குறான். இந்த லைன் ஏசி, ஏசி மூலமாக அவன் பார்க்குறான்னு வச்சுக்கிடுவோம், சரியா? அண்ட் தென் ஹி வாக்ஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி, ஏசிக்கு பர்பண்டிகுலராக நேராக நடந்து போகிறான், நடந்து போய் பி ஸ்பாட்டில் நிற்கிறான். அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். ஓகே, அண்ட் லுக் அட் ஜீரோ அண்ட் சி, அவன் என்ன பண்ணுறான், ஆப்ஜெக்டையும் பார்க்குறான், அந்த சி டவரையும் பார்க்குறான். சின்ஸ் ஓ இஸ் வெரி டிஸ்டிங்க்ட், பார்த்தீங்கன்னா ஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேமாக இருக்குது, ஆனால் சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, டிரெக்ஷன் ஆஃப் பிஓ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஓக்கு சேமாக இருக்குது, சரியா? ஃபைன் த லைன் ஆஃப் சைட் ஏசி ஷிஃப்டடு ஃப்ரம் த ஆரிஜின் லைன், அதாவது ஏசி வந்து என்ன இருக்குது, ஷிஃப்டடாக இருக்குல்ல, பிக்கு பக்கத்தில் பியில் நின்று பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஷிஃப்டடாக இருக்குல்ல, அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆங்கிளில் ஷிஃப்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியில் இருக்கா, அப்போ இவ்வளோ தூரம் போக போக என்ன ஆகும், ஆங்கிள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி விழுகுது. ஓகே, 40 டிகிரினா அப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி தான் இருக்கும். ஏன் மேம் 40 டிகிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருக்கு பாருங்கள், இது பாருங்கள், ஜெட்டு ஃபார்ம் பண்ணுதா, ஒரு ஜெட்டு ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள், இதுவும் இதுவும் இன்டீரியர் ஆங்கிள், இதில் இதில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் விழுகும், 40 டிகிரி. இது 40 டிகிரின்னு அப்போ இது என்ன ஆங்கிள் வரும், 40 டிகிரி தான் விழுகும். ஓகேவா, இன்டீரியர் ஆங்கிள் சேமாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் மெத்தடை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா 40 டிகிரி கிடச்சிருச்சு. இந்த 40 டிகிரிக்கு எப்படி மேம் எனக்கு ஆன்சர் தெரியும், வேல்யூவே தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதும் போது உங்களுக்கு ஒரு லாக் புக் கொடுப்பாங்கப்பா, ஒரே லாக் புக் எல்லாருக்கும் இருக்கும், சரிங்களா? ஒரே லாக் புக் தான், எல்லாருக்குமே ஒரே லாக் புக் கொடுப்பாங்க. ஒரே ஒரு லாக் புக்கை நம்ம வாங்கி பார்த்துக்கலாம். ஒன்று இந்த 40 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, அப்படி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் கிட்ட ஒரு லாக் புக் இருக்கும், அந்த லாக் புக்கை வாங்கி நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, 40 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சா? இப்போ வந்து பாருங்கள், நல்லா நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நான் வந்து ட்ரிக்னோமெட்ரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எந்த இடத்துல தீட்டா இருக்கோ, சரிங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பேஸ், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பர்பண்டிகுலர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது தெரியணும், உங்களுக்கு எப்படி வந்து ஆங்கிள் பார்க்குறதுன்னு தெரியணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டான் தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இப்போ டான் தீட்டா எவ்வளவு,
tan theta is equal to perpendicular by base. அப்ப இதுல perpendicular எது? Tan theta is equal to AB by base எவ்வளவு? AC. அப்ப நான் AC cross multiplication பண்ணா, AC tan theta is equal to AB. இல்லையா? எனக்கு என்ன தேவை? எனக்கு AC தேவை. AC is equal to AB by tan theta. எனக்கு AB உட வேல்யு ஏற்கனவே தெரியும். AB எவ்வளவு? எனக்கு AB உட வேல்யு ஏற்கனவே 100 மீட்டர்னு தெரியும். கீழே வந்து tan theta உட வேல்யு எவ்வளவுனு பாத்தீங்கன்னா 0.8391. இப்போ இந்த புள்ளியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மீட்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த புள்ளியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 4 ஜீரோ மேலே தான் கன்க்ளூட் ஆகும். அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 100 × 1 × 2 × 3 × 4 × 0 × 8391 இப்படி கல்குலேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ண போகிறோம். அந்த டிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இருங்க நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 100 அடுத்து ஒரு 30 அப்புறம் 1 2 3 இதை வந்து டிவைட் பண்ணுறோம். 839 டிவைட் பண்ணுறோம். 1839 இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 1610. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்னால் தான் பண்ணுறோம். எப்படி மேம் ஒன்னால் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தெரியும். நீங்கள் 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதில் ஒரு வேல்யூ வரும், இதில் ஒரு வேல்யூ 16 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 16 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அதனால் பண்ண முடியாது 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 9 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7710 ஒரு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், 7710. இப்போ 9 தான் இதை பண்ண முடியும். இப்போ 9 பண்ண முடியும், எப்படி மேம் 9 கண்டுபிடிச்சிங்க? 9 எப்படி பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 7 9 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7 9 72 இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை டிவைட் பண்ணும்போது 72ன்றது சின்ன வேல்யூ இல்லையா, அதனால் நம்மளுக்கு வந்து 7 ஓரியன்டாக தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதனால தான் 9 பண்ணுறேன் நான். 9 மேலே அந்த நம்பர்ஸ் இல்லைன்றனால லாஸ்ட் பட்சம் நம்மளுக்கு வந்து 9 755 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். இதில் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2590 வரும். இதில் 2590 வரும். 2590 நம்ம திரும்ப 1 பண்ணுறோம். இதில் 1 தான் இப்போ ஆன்சர், இது 1 தான் 7 நினச்சி பார்த்தீங்கன்னா திரும்ப 1 பண்ணுறோம். திரும்ப என்ன வரும்? 839 வரும். இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 119 போட்டாங்க. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த 1 வந்ததுனால இதுக்கு வேல்யூ கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 119 வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளோதான், இப்படி தான் போடணும். நீங்கள் சம் போடும்போது இது தான் போடணும். உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் சோழி முடிஞ்சு. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது சரியா? இந்த ஆன்சரை வந்து 119 மீட்டர், இது எவ்வளவு? 119 மீட்டரில் இது இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.